வெற்றிமாறன் காம்போல வெளியாகியிருந்த படம் தான் விடுதலை. இந்த ஒரு படத்துக்கான ஹிட்டன் டீடைல்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோ மூலம் பார்த்துடலாம். நீங்க இன்னும் விடுதலை படம் பார்க்கலாம் அப்படின்னா ஜி ஃபைவ்ல அவைலபிளா இருக்கு. அந்த படத்தை பார்த்துட்டு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய ஹிட்டன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோக்களை கண்டிப்பா நீங்க தவற விடாம பார்க்க முடியும். விடுதலை அப்படின்ற அந்த டைட்டிலே பார்த்தா அப்படின்னா ரெட் கலர்ல இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு எதுக்கு விடுதலை அப்படின்ற டைட்டில சூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த கதைக்களத்து கூட அவ்வளவு சூப்பரா கனெக்ட் ஆயிருந்துச்சு. இந்த பொதுமக்கள் இந்த போலீஸ் அதிகாரிங்க கிட்ட இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா சின்ன பின்னமா சிதைக்கப்படுவாங்க. சோ பொதுமக்களுக்கு இந்த போலீஸ் அதிகாரிகள்ட்ட இருந்து ஒரு விடுதலை தேவைப்படுது. அதே போல இந்த அரசுகிட்ட இருந்து இந்த பாவப்பட்ட மக்களுக்கு ஒரு விடுதலை தேவைப்படுது அப்படின்றத முன்னெடுத்துதான் மக்கள் படை அப்படின்ற ஒரு அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா விடுதலைக்காண்டி இன்னொரு புறம் போராடிக்கிட்டு இருக்கும். அதே போல தன்னோட தாய்க்கு ஒரே மகனா இருக்கக்கூடிய குமரேசன் அவரும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு இடத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இங்க வந்து மாட்டிக்கிருவாரு. சோ அவருக்கும் பார்த்தா அப்படின்னா ஒரு விடுதலை தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். இதனாலதான் ஒட்டுமொத்தமா இந்த படத்துக்கு விடுதலை அப்படின்னு டைட்டில் சூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துடைய கதைக்களம் பார்த்தோம் அப்படின்னா 1987 காலகட்டத்துல நடக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. அதை குறிக்கிற வகையில இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 1987 அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைல் இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல 1987 கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நடிப்புல வெளியாகியிருந்த படம் தான் உழவர் மகன். அந்த படத்துக்கான ஒரு போஸ்டரும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த சீன்ல பார்க்க முடியும். இந்த படத்துடைய ஃபர்ஸ்டே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரயில் பாலம் சேதாரம் ஆகி அந்த ரயில் விபத்து ஒண்ணு நடந்திருக்கும். அந்த ரயில் விபத்து நடந்ததுக்கு முக்கிய காரணம் மக்கள் படையினர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா மக்கள் படையினர் இதை பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்ற விதமா சில சீன்ஸ் இருந்துச்சு. மக்கள் படையினர் பொதுவாவே பார்த்தோம் அப்படின்னா தோழர் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இந்த வார்த்தையை இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த மக்கள் படையினரை தவிர்த்து பொதுமக்கள் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு ரயில் விபத்து நடந்துட்டு இருக்கும் போது தோழர் நம்ம ஆட்களை எல்லாத்தையும் வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரியும் கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல மக்கள் படையினர் இந்த ஒரு பாலத்தை தகர்த்திருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி போஸ்டர் எதுவுமே ஒட்டி இருக்க மாட்டாங்க. அதனாலதான் விஜய் சேதுபதி அதாவது வாத்தியார் கேரக்டர் சொல்லும் போது இந்த பாலம் குண்டுவெடிப்பு விபத்துல எங்களை குறி வச்சு வேட்டையாடுதுல உங்க போலீஸ் அது சம்பந்தமா உங்களுக்கு ஒரு தகவலை கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவரு ஒண்ணு சொல்ல ஆரம்பிப்பாரு. அது படத்துடைய இரண்டாம் பாகமா போகும். சோ இவங்க அந்த பாலத்துக்கு கொண்டு வச்சு தகர்க்கல அப்படின்றது உறுதி. அதே மாதிரி சூரி கிட்ட நீ போலீஸாடா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது ஆமாங்க இ கம்பெனில சேர வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இங்க இருக்கக்கூடிய இந்த சேர் இந்த டிபன் கேரியர் சூரி குளிக்கக்கூடிய இந்த ஒரு வாடி இது எல்லாத்திலயுமே பார்த்தோம் அப்படின்னா இ கம்பெனி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கும். இ போட்டு கம்பெனி அப்படின்றதுக்கு ஷார்ட் ஃபார்ம்ல பார்த்தோம் அப்படின்னா கம்பெனி அப்படின்றத யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஒரு போலீஸ் சூரி அதாவது குமரேசன் கிட்ட கேட்கும் போது ஒத்த புள்ளையா பறந்துட்டு இங்க வந்து மாட்டிக்கிட்டேடா அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஏத்தது போல இங்க என்ன நடக்குது என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே குமரேசன் கேரக்டர் பார்த்தா அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதுறது போலவே காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு படம் முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா குமரேசன் இங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத அவங்க அம்மாவுக்கு எடுத்து சொல்ற விதமா தான் இந்த படத்துக்கான கதை ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொண்டு போயிருப்பாங்க. சோ ஏற்கனவே ஒரு நடந்து முடிஞ்ச ஸ்டோரியை தான் தன்னுடைய அம்மாவுக்கு குமரேசன் கேரக்டர் சொல்றது போலவே இருக்கும். சூரி வள்ளலார் போட்டோவை பார்த்தோம் அப்படின்னா வண்டியில வச்சிருப்பாரு. இவருடைய அந்த படுக்கைக்கு பக்கத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த வள்ளலார் போட்டோவை வச்சு வணங்குறது போலவே காட்டியிருப்பாங்க. அதே போல சூரியனுடைய வேலை அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய வேலையை பார்த்தோம் அப்படின்னா சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறது தான். வள்ளலாருடைய இரண்டு தத்துவங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேரக்டர் கூட அவ்வளவு சூப்பரா பார்த்தோம் அப்படின்னா கனெக்ட் ஆகும். பிறருடைய பசியை மட்டும் போக்கினால் ஒருவருடைய ஒழுக்கமும் கடமையும் முடியாது. அவர்களுடைய துன்பத்தை களைய வேண்டும் அப்படின்ற ஒரு தத்துவம். அடுத்ததா எதுவும் இல்லாத ஏழைகளுக்கு இரக்கப்பட்டு மனது உவந்து கொடுப்பதே ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரண்டு பொன்மொழிகளுக்கும் இந்த குமரேசன் கேரக்டர் அவ்வளவு சூட்டபிளா இருக்கும். அதாவது பொதுமக்கள் இந்த மலைப்பகுதிகளில் நடந்து போக சிரமப்படுறாங்க அப்படின்னு தான் போற வழியில போற பொதுமக்கள் எல்லாரையுமே அவருடைய ஜீப்ல ஏத்திட்டு போறது போல இருக்கும். அதே போல போலீஸ் அதிகாரிகள் பொதுமக்களை துன்புறுத்தும் போதும்
அதுக்கு ரொம்பவே இறக்கப்படுறது போலவே காட்டியிருப்பாங்க. ஒரு சீன்ல குமரேசன் கேரக்டர் ஒரு போலீஸ்ட சொல்லும் போது, நான் துப்பாக்கி நல்லாவே சுடுவேன், மக்கள் படையை பிடிக்க நான் உதவி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. கடைசி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு சோறு கொடுக்கற வேலை மட்டும்தான் இருக்கும், துப்பாக்கிய அவரை தொடவே விட மாட்டாங்க. ஆனா கடைசியில அந்த ஒரு குமரேசன் கேரக்டர் தான் மக்கள் படை தலைவரை பிடிக்கிறதுக்கு துப்பாக்கியோட பார்த்தோம் அப்படின்னா அவரை பிடிச்சு கூட்டிட்டு வரது போலவே கட்டியிருப்பாங்க. ஏட்டு குமரேசன் கிட்ட சொல்லும் போது, உன்னைய முக்கியமான ஒரு மேலிடத்துல இருந்து விசாரிச்சாங்க, உன்ன மாதிரி மனசாட்சி உள்ளவ இங்க இருக்கணும் அப்படின்றத நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சோ அவர் யார சொல்லுவாரு அப்படின்னா, இந்த சீனுக்கு முன்னாடியே பார்த்தா அப்படின்னா குமரேசன் கேரக்டர் மக்கள் படை தலைவர் வாத்தியார அவருடைய ஜீப்ல ஏத்திட்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு போவாரு. சோ அவருக்கு நல்ல ஒரு மனசு இருக்கு அப்படின்றது அப்பவே பார்த்தோம் அப்படின்னா அந்த வாத்தியாருக்கு தெரியும். அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா இவரை பத்தி வாத்தியார் விசாரிச்சிருப்பாரு. இந்த ஒரு ஏட்டும் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் படை தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, மக்கள் படைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருப்பாரு. இன்னொரு சீன்ல இதே ஏட்டு சொல்லும் போது, நாமும் போட்ட பாறை வழியா போ அப்படின்னு சொல்லுவாரு. சோ அங்கதான் மக்கள் படையினர் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வாத்தியாருக்கு தெரியாமையே குமரேசனை கொல்ல காத்துட்டு இருப்பாங்க. சோ இவரும் மக்கள் படை ஆட்களுக்கும் தொடர்பு இருக்கு, மக்கள் படையில ஒரு ஆளு அப்படின்றத சொல்ற விதமா இருந்துச்சு. படத்துடைய கடைசியில பார்த்தோம் அப்படின்னா இவரை போலீஸ் அடிப்பாங்க. சோ மக்கள் படைக்கு இவர் பார்த்தோம் அப்படின்னா உதவி பண்ணிருக்காரு போலீஸ்ல இருந்துகிட்டே அப்படின்னு. அதனாலதான் சொல்லுவாரு, மக்கள் படையையும் சரி அந்த வாத்தியாரையும் சரி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு சீன் பார்த்தோம் அப்படின்னா வேற வேற இடத்துல வேற வேற சுச்சுவேஷன் நடக்கும், ஆனா ஒரே சீன் தான், ஆனா அவ்வளவு சூப்பரா பார்த்தோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த சீனை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேரு குமரேசன் கிட்ட சொல்றது போல இருக்கும். ஒன்னு ஏட்டு, இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா குமரேசனுடைய காதலி தமிழரசி. சோ ஏட்டு சொல்லும் போது என்ன சொல்லுவாரு அப்படின்னா அவனுங்க கொலகாரங்க அப்படின்னு சொல்லுவாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல புகுந்தே பெருமாள் போலீஸ் அதிகாரியுடைய கைய வெட்டினா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே போல குமரேசன் கிட்ட தமிழரசு சொல்லும் போது, என்னோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஏற்கனவே ஏட்டு சொல்லும் போது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்க, இவங்க ரெண்டு பேருமே தமிழரசியோட அம்மா அப்பா அப்படின்றது சூரி கிட்ட, அதாவது குமரேசன் கேரக்டர் தமிழரசி சொல்ற இவங்க அப்பா அம்மா அப்படின்றது இந்த சீன்ல வந்து கனெக்ட் ஆகும். தமிழரசியோட அம்மா அப்பா தான் ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்க. சோ அவங்களுடைய அம்மாவுக்கு தான் பெருமாள் தன்னுடைய சட்டையை கழட்டி கொடுப்பாரு. இவங்க அப்பா அம்மா கடைசியில சைக்கிள்ல பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் அவங்களுடைய அந்த மக்கள் படையினர் கூட்டிட்டு போறதை போலவே கனெக்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த சீன் வெவ்வேறு இடத்துல கனெக்ட் ஆனாலும் ரொம்பவே சூப்பரா கனெக்ட் பண்ணி இருந்தாங்க. குமரேசன் கேரக்டர் கிட்ட போலீஸ் ஆபீசர் என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி வெளிப்படையாவே சொல்லுவாரு. ஆனா கடைசி வரைக்கும் குமரேசன் போலீஸ் ஆபீசர்ட்ட மன்னிப்பு கேட்கவே மாட்டாரு. ஆனா தன்னுடைய காதலி கிட்ட பார்த்தோம் அப்படின்னா மன்னிப்பு கேட்பாரு. குமரேசன் தன்னுடைய தமிழரசிட்ட சொல்லும் போது, உங்ககிட்ட இருக்க அன்பு என்கிட்ட இல்லாம போச்சு, அப்படி அன்பு என்கிட்ட இருந்திருந்துச்சு அப்படின்னா உன்னைய அன்னைக்கு நான் தனியா விட்டுட்டு போயிருக்க மாட்டேன், அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், இனிமே அந்த தப்பு நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இந்த சீன் செம டச்சா இருந்துச்சு. சோ போலீஸ் அதிகாரி அவ்வளவு வற்புறுத்தையும் பார்த்தோம் அப்படின்னா அங்க என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த வேலைகள்லாம் செய்வாரே தவிர்த்து மன்னிப்பு கேட்க மாட்டாரு. தன்னுடைய காதலிக்காண்டி பார்த்தா அப்படின்னா அவங்க மன்னிப்பு கேட்க சொல்ல மாட்டாங்க, ஆனா இவரா வந்து மன்னிப்பு கேட்பாரு. அதே மாதிரி குமரேசன் தமிழரசி இவங்க காதலிக்கிற விஷயம் பார்த்தா அப்படின்னா பெருமாள் வாத்தியாருக்கு தெரியும். அதை எங்க கனெக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த தியேட்டர் சீன்ல பார்த்தோம் அப்படின்னா தமிழரசியும் குமரேசனும் உட்கார்ந்து இருப்பாங்க, இவங்களுக்கு பின்னாடி பார்த்தா அப்படின்னா வாத்தியாரு உட்கார்ந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்றத நோட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதனாலதான் கிளைமேக்ஸ்ல குமரேசன் பெருமாள் வாத்தியார பிடிச்சிருக்கும் போது மக்கள் படை ஆட்கள் சுடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க, ஆனா பெருமாள் வாத்தியார் தன்னுடைய கண்ண அசைவில பார்த்தோம் அப்படின்னா சுட சொல்ல மாட்டாரு. பின்னாடி இருக்க ரெண்டு போலீஸ்காரங்களை சுடுவாங்க, ஆனா குமரேசனை பார்த்தோம் அப்படின்னா சுட மாட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களுக்கும் தன்னுடைய தமிழரசிக்கும் எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு குமரேசன். அதனாலதான் அதை புரிஞ்சுகிட்ட பெருமாள் வாத்தியார் பார்த்தோம் அப்படின்னா இவரை ஒண்ணு செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி கண்ண செவிலே பார்த்தோம் அப்படின்னா சொல்லி விட்டுருவாரு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா குமரேசன் தான் என்ன கட்டிக்கிறியா அப்படின்ற மாதிரி தமிழரசு கிட்ட கேட்பாரு. அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா தமிழரசிக்கு குமரேசனை பிடிச்சிருக்கும். அதை எப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, சரிங்க உங்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க, நானே தினமும் சமைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுக்கு தினமும் எப்படி சமைச்சு போட முடியும்? சோ அந்த இடத்துல லவ் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்றத சொல்ற விதமா இருந்துச்சு. அதே போல இன்னொரு சீன் வச்சிருப்பாங்க, போலீஸ்
போலீஸ்காரங்க கிட்ட பேரு கேட்டா சொல்லக்கூடாது அப்படின்னு என்னுடைய அப்பத்தா சொல்லிச்சு அப்படின்னு தமிழ் அரசு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நீ என்கிட்ட உன் பேரை சொல்லிட்டே இல்ல அப்படின்னு சொல்லுவாரு குமரேசன். இப்பதான் நீங்க போலீஸ் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா லவ் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்றத சொல்ற விதமா அந்த வசனங்கள் மூலமா அந்த கனிவான வார்த்தைகள் மூலமா பார்த்தோம் அப்படின்னா ஈர்த்திருப்பாங்க. அது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா குமரேசனும் ரொம்பவே தமிழரசியை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அதனாலதான் அவர் ஒரு டைலாக் ஒன்னு பேசியிருப்பாரு. குமரேசன் சொல்லும் போது தமிழ் யாரும் இல்லைன்னு நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், எல்லாமாவும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ எல்லாமாவும் நான் இருப்பேன் அப்படின்ற அர்த்தத்திலே எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த லவ் சீனை அந்த எமோஷன் கலந்து அந்த வெளிப்படுத்தும் போது அந்த சீன்ஸ் எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. இது எல்லாமே விடுதலை படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஹிட்டன் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த படத்துக்கான மிஸ்டேக் வீடியோ ஆன் த வே வந்துட்டே இருக்கு. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற அந்த ஒரு மனசு இருக்கு பாத்தீங்களா சார், அதான் சார் கடவுள், வேற என்ன.